Hello friends, welcome to BioTown. In this video, Chapter 2 Zoology, Human Reproduction. That's important questions. So, this is a very lesson, okay? A very chapter. But I will explain it to you. So, that's what I 2 mark, 3 5 mark questions. 2 mark, 3 mark questions. So, there are important questions. So, first 2 mark questions in Ketana, Rumba simple say gametogenesis. Only way the formation of gamete, gametogenesis. So, second question fertilization. And fertilization is end gamete, may under fuse agi zygote, rather than the fertilization. Other more important fertilization. Other couple. Ipo. Explain male reproductive system வந்து கேட்க சான்ஸ் இருக்கு ஓகேவா சோ நான் வந்து ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சே மை டீச்சர் அண்ட் ஆல் ஷி ஒமிட்டட் திஸ் சாப்டர் ஓகேவா அச்சோ ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு ஒமிட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை வி ஆர் ஆல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இதனாலதான் வந்து ஒரு ப்ராஜெக்டே வந்து கண்டினியூ ஆகுது எதுக்காக எங்க டீச்சர் வந்து சொல்லி தரவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது இப்போ இருக்கா ஐ ரியலி டோன்ட் நோ ஏன் people feel so shy or they're all ashamed to teach the natural process of human body எனக்கு இப்ப இருக்க தெரியவே கிடையாது பட் ஐ வில் ப்ரவுட்லி டீச் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் திஸ் நத்திங் ஹார்ம் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயத்த வந்து ஸ்டடீஸ் ஓரியன்டா பார்க்கணும் ஐ ஃபீல் பிகாஸ் எனக்கு இந்த சாப்டர் எடுத்தோடனே வந்து அந்த டீச் பண்ணும் போது எனக்கு இதுதான் இதே என் பயாலஜி டீச்சர் தான் அதை ஞாபகம் வந்தாங்க ஏன் எனக்கு டீச் பண்ணல இதுதான் செல்ஃப் ஸ்டடி சாப்டர் ஸோ இப்போ ஐ சடன்லி காட் ரிமைண்டட் ஆஃப் மை பயாலஜி சாப்டர் வை ஷி டென் டீச் ஐ டோன்ட் நோ ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு ஓகேவா பட் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவோ அதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு எல்லா குவெஸ்டன்ஸோட சொல்ற மாதிரி தான் சொல்றேன் ஓகேவா இப்போ வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்தோம்னா பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு மூணு பேஜுக்கு ஸோ அதை பார்த்து பயந்துடாதீங்க 5 மார்க்ஸ் தானே ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு போர்டில் எழுதி டீச் பண்ணிருப்பேன் ஞாபகம் இருக்கா சர்டவலை செல்ஸ்னா என்னது ஹேப்பிடிடமிஸ்னா என்னது டிடி டெஸ்டிஸ்னா என்னது அது ஷார்ட்டா நான் வந்து ஒரு ஒரு போர்டில் இருக்கோம்ல ஆக்சுவலா இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும் போது ஒரு ஒரு போர்டில் ஒரு கான்செப்ட் சொல்றேன்னா அதில் எழுந்திருக்கிற வேர்ட்ஸ்லாம் ஆக்சுவலி தேர் ஆல் த கீ வேர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஒரு போர்டுமே அந்த ஒரு ஒரு 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஒன் மோர் திங் இன்னொரு சீக்ரெட் நான் சொல்லட்டா பப்ளிக் எக்ஸாம்ல எப்பவுமே மோஸ்டாக வந்து டைக்ராம்ஸ் இருக்கிற கொஸ்டினாக பார்த்து தான் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க டைக்ராமேட்டிக் கொஷின்ஸ் இல்லை கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ அந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க டைக்ராமேட்டிக்கான கொஷின்ஸ்னா வந்து அதை ஒமிட் பண்ணிடாதீங்க ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ வந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸ் எண்டோமேட்ரியம் மயோமேட்ரியம் படிச்சோம்ல அது அதுக்கப்புறம் பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவெஸ்டன் ஸ்கீன்ஸ் கிளான்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவெஸ்டன் ஓகேவா அதுக்கப்புறம் மெமரி கிளான்ஸ் பத்தி கேட்பாங்க மெமரி கிளான்ஸ் பத்தி அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஸோ மெமரி கிளான்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அந்த லாக்டேஷன்ல வந்து கொலஸ்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆகும்ல கொலஸ்ட்ரம் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க அந்த சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் மதர் செக்ரீட் பண்ற அந்த மில்க் பேர் என்ன அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேவா ஸோ கொலஸ்ட்ரம் அது வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஸோ இது ரெண்டும் வந்து படிக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை விட எதுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ நான் சொல்ல போகிற க்வெஸ்சனுக்கு ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ்க்கும் ஊஜெனசிஸ்க்கும் தான் வந்து இது படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஜென்ரல் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஊஜெனசிஸ் பிகாஸ் இதுதான் வந்து ஒரு ஒரு கேமீட் வந்து ஹாப்ளாய்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசனே இதுதான் ஓகேவா மியோட்டிக் டிவிஷன் ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ் ஊஜெனசிஸ் இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக் இருக்குல்ல இது இல்லஸ்ட்ரேட்னு கேட்பாங்க சார் அது உங்களுக்கு அக்கு இருந்துச்சுன்னா 5 மார்க் க்வெஸ்சனில் ஜஸ்ட் ட்ரா மட்டும் சொல்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது 3 மார்க் க்வெஸ்சன்ஸில் கேட்பாங்க இந்த டயக்ராமேட்டிக்காக க்வெஸ்சன் இல்லஸ்ட்ரேட் அப்படி கொடுத்துட்டு ஹியூமன் எக் இல்லாட்டி ஹியூமன் ஸ்பெர்ம்
இல்லாட்டி இல்லஸ்ட்ரேட்னு கொடுத்துட்டு இந்த ஃப்ளோ டயக்ராம் மட்டும் வரைய சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் ஊஜெனிசிஸ்க்கும் அந்த ஃப்ளோ டயக்ராம் இருக்குல்ல, அதை மட்டும் வரைய சொல்லுவாங்க. அண்ட் தென் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஓகேவா, ஹியூமன் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், அதோட அந்த ஃபேஸஸ் ஃபோர் ஃபேஸஸ், லூட்டியல், ஃபாலிக்கிள், மென்ஸ்ட்ருவல், ஓவலேட்டரி, ஸோ இதெல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவலாக 3 மார்க்கில் கேட்பாங்க, லைக் எந்த ஹார்மோன் வந்து எந்த ஃபேஸில் வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், கார்பஸ் லூட்டியம்னா என்ன, அதெல்லாமும் படிச்சுக்கோங்க. கார்பஸ் லூட்டியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கார்பஸ் லூட்டியம்? ஸோ அதுக்கப்புறம் அண்ட் வாட் இஸ் ஓவியுலேஷன், சரியா ஒன்றா ஞாபகம் இருக்கு எனக்கு, வாட் இஸ் ஓவியுலேஷன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அண்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட். எக்டோபிக் ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா வாட் இஸ் கேஸ்ட்ரியேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த டயக்ராமேட்டிக்குமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஒன்று நம்ம படித்தோம்ல, இந்த ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபெட்யூசின் ரிஃப்ளெக்ஸ், அது வந்து 1 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோலாக்டின் கேட்பாங்க, ப்ரோலாக்டின் ஹார்மோன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் 3 தான் படிக்கணும். என்னது ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ், அப்போ இந்த சாப்டர்லேருந்து டீட்டெயில்ட் ஆன்சர் கேட்டாங்கன்னா அப்போ இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்கன்னு அர்த்தம், சரியா. அதே மாதிரி பை சான்ஸ் இது ரெண்டும் கேட்கலன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த ப்ரோலாக்டிக் ஹார்மோன், அதே மாதிரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோட அந்த 4 ஃபேஸஸ், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் எக்குக்கோ ஸ்பெர்ம்க்கோ வந்து சில நேரத்தில் இப்படி கூட ஒரு க்வெஸ்சன் பாசிபிள், ஓகேவா. ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் எக். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணணும் ஸ்ட்ரக்சர். ஸ்பெர்ம் இட் ஹேஸ் அ ஹெட், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் ரீஜன், நெக் இருக்கும், டெய்ல் இருக்கும், அதுக்கப்புறம் ஓவம்னா இட் ஹேஸ் தி அவுட்டர் லேயர், கொரோனா ரேடியேட்டா, ஸோ அதெல்லாமே வந்து எழுதணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் வேறு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து ஐ வில் மீட் யூ அண்டில் தென், பை ஃப்ரம் பராபரம் ஃபேமிலி. ஸோ இதை வந்து ஒழுங்காக படிங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி.